லடாக் எல்லையில் கடந்த மே மாதம் தொடக்கத்தில் சீன படைகள் இந்திய பகுதிகளுக்குள் ஊடுருவ முயன்றதால் நிகழ்ந்த நேருக்கு நேர் மோதல் கடந்த ஜூன் மாதத்தில் உடல் ரீதியான மோதலாக உருமாறியது. இதில் இரு தரப்பிலும் உயிர் சேதங்களும் நிகழ்ந்தன. அடுத்த இரண்டு மாதங்களுக்குள் சீன ராணுவம் துப்பாக்கி சூட்டையும் நடத்தியது. இரு நாட்டு எல்லைப் பகுதியை அமைதியின் பாதைக்கு திருப்புவதற்கு இருதரப்பும் தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றன. ஆனால் சீன ராணுவம் எல்லையில் இருந்து பின்வாங்க மறுப்பதால் அமைதி நடவடிக்கையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் எதுவும் இல்லை. இதனால் சீனாவின் சவாலை சமாளிப்பதற்காக அங்கு இந்தியாவும் படைகளை குவித்து கண்காணித்து வருகிறது. எனவே லடாக் பதற்றம் நீடித்தே வருகிறது. இது ஒரு புறம் இருக்க இந்திய ராணுவம் ஆய்வு மற்றும் மேம்பாட்டு அமைப்பான டிஆர்டிஓ சமீப நாட்களாக ஏவுகணை சோதனைகளை அடுத்தடுத்து நிகழ்த்தி வருகிறது. அந்த வகையில் பிரமோஸ், ஸ்மார்ட், நிர்பியா, சௌர்யா, ருத்ரம் ஆகிய ஏவுகணைகளை அடுத்து பிரித்வி2 ஏவுகணையிலும் வெற்றி கண்டுள்ளது. 250 கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பால் உள்ள இலக்குகளை தாக்க வல்ல பிரித்வி2 ஏவுகணை வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டுள்ளது. ஒடிசா கடலோர பகுதியில் உள்ள பாலசோர் தீவில் இருந்து இந்த ஏவுகணை வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த ஏவுகணை நமது ஸ்ட்ராட்டஜிக் போர்ஸ் கமாண்டில் இணைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. எதிரிவான் பாதுகாப்பு அமைப்புகளை தகர்க்க வல்ல ருத்ரம் ஏவுகணை சோதனை மேற்கொள்ளப்பட்டு ஒரு வாரத்தில் இந்த பிரித்வி2 ஏவுகணை டிஆர்டிஓ சோதனை செய்துள்ளது.